அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமாகவும் நோயில்லாமலும் உடலை பாதுகாக்க பழரசங்கள் மூலிகை சாறு குடித்தல் நலம் பயக்கும். இதனால் உடல் வெப்பம் தணிவதோடு மூலிகைகள் பழங்களில் உள்ள சத்துக்களால் உடல் நன்கு வலுப்பெறும். ஒவ்வொரு நாளும் நாம் அருந்த வேண்டிய உயிர் சத்துக்கள் நிறைந்த மூலிகை சாறு என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். முதலில் திங்கட்கிழமை அருகம்புல். ஒரு பிடி அருகம்புல், மிளகு, சீரகம், உப்பு ஒரு சிட்டிகை வீதம் 3 டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அது 1 டம்ளர் ஆனதும் காலை வேளையில் குடிக்க வேண்டும். இதனால் அதிக இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால், தொந்தி போன்ற பிரச்சனைகள் குறையும். குரட்டை சத்தம் நீங்கும். முடி நன்கு வளரும். இளநரை நீங்கும். எப்போதும் சுறுசுறுப்புடன் இயங்க வைக்கும். இரத்த சோகை நீங்கி இரத்தம் அதிகரிக்கும். சளி, சைனஸ், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, தோல்வியாதி போன்ற நோய்களை குணப்படுத்தும். புற்றுநோய்க்கு நல்ல மருந்து. கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும். மலச்சிக்கல், மூட்டு வலி நீங்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை சீரகம். 2 டம்ளர் தண்ணீரில் 1 சிட்டிகை சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து 1 டம்ளர் ஆனதும் குடிக்கவும். இது இரத்த விருத்தி மற்றும் இரத்த சுத்திகரிப்பு செய்யும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இளநரை, கண், வயிறு எரிவு நீங்கும். வாய்த்துர்நாற்றம், பற்சிதவி நீங்கும். இரத்த மூலம் வயிற்று வலி, இருமல், விக்கல் போகும். பித்தம் அகலும். அஜீரணம், மந்தம் நீங்கும். அடுத்து புதன்கிழமை செம்பருத்தி. மகரந்தம், காம்பு நீக்கிய 2 செம்பருத்திப்பூ, 2 டீஸ்பூன் பனைவெல்லம், 1 ஏலக்காய், 2 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து 1 டம்ளர் ஆனதும் குடிக்கவும். இதனால் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுப்பெறும். மாதவிடாய் கோளாறு, வயிற்றுப்புண், வாய்ப்புண், நீர் சுருக்கு, இருதய நோய் போன்றவை நீங்கும். முகப்பொலிவு வரும். இரத்த விருத்தி, இரத்த சுத்திகரிப்பு அதிகரிக்கும். உடல் பளபளப்பாகும். தலைமுடி உதிர்தல் நீங்கி முடி நன்கு வளரும். அடுத்து வியாழக்கிழமை கொத்தமல்லி. 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி தேங்காய் துருவல், காய்ச்சி ஆரவைத்த பசும்பால் 1/4 டம்ளர், 2 டீஸ்பூன் பனைவெல்லம், 1 ஏலக்காய் சேர்த்து அரைத்து 1 டம்ளர் அளவு குடிக்கவும். இதனால் அஜீரணம், பித்தம், இளநரை மறையும். இதய பலவீனம், மிகுந்த தாகம், நாவறட்சி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலை சுத்தல், நெஞ்சரிவு, எச்சில் அதிகமாக சுரத்தல், சுவையின்மை ஆகியவை நீங்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை கேரட். 1 கேரட், 1 கைப்பிடி தேங்காய் துருவல், காய்ச்சி ஆரவைத்த பசும்பால் 1/4 டம்ளர், 2 டீஸ்பூன் பனைவெல்லம், 1 ஏலக்காய் சேர்த்து அரைத்து 1 டம்ளர் அளவு குடிக்கவும். இதனால் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கும். ஆண் பெண் மலட்டுத்தன்மையை சரி செய்யும். கண் பார்வை தெளிவு பெறும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும். முடி வளர்ச்சி அதிகரிக்கும். கல்லீரல் மற்றும் வயிற்றில் கற்கள் கரையும். மஞ்சள் காமால சீக்கிரம் குணமாக கேரட் ஜூஸ் நல்ல மருந்து. அடுத்து சனிக்கிழமை கரும்பு சாறு. இஞ்சி, எலுமிச்சை, ஐஸ் சேர்க்காத கரும்பு சாறு 1 டம்ளர் அளவு குடிக்கவும். இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் ஆற்றல் பெற்றது. மேலும் கழிவுகளில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்கும். மலச்சிக்கல் தீரும். காமாலை வராமல் தடுக்கும். உடல் பருமன் தொப்பை குறையும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இளநீர். 1 டம்ளர் இளநீரில் 1 சிட்டிகை உப்பு போட்டு குடிக்க வேண்டும். இதனால் உடல் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி அதிகரிக்கும். இரத்த குழாயில் தேங்கி இருக்கும் அடைப்புகளை நீக்கும். இன்சுலின் சரியான அளவில் சுரக்க வைக்கும். வாதம், பித்தம், கபத்தை தீர்க்கும். விந்துவை அதிகரிக்கும். குடல் புழுக்களை அழிக்கும். பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, கந்தகம், குளோரைடு போன்ற தாதுக்கள் இளநீரில் உள்ளன. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். மாதவிலக்கின் போது ஏற்படும் அடுவயிற்று வலி நீங்கும். சிறுநீரக கல் கோளாறுக்கும் இளநீரை நல்ல மருந்து. சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும். மேலும் நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம். நன்றி.